வெல்கம் டு மம்மி அம்மி கானல். வாங்க இன்றைக்கி நம்ம கருணாக்கிழங்கு முட்டை புளிக்குழம்பு செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். வாங்க. எலுமிச்சை நாளோ புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கருணாக்கிழங்கு அரை கிலோ வேக வச்சு நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள், மல்லித்தூள், குழம்புத்தூள், மஞ்சத்தூள் அது எடுத்து வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு வெந்தயம், ஜீரகம், பெருஞ்சீரகம். இந்த முட்டை பொரிச்சு போடுறதுக்கு 4 முட்டை, அதுக்கு தேவையான மசாலா வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய். வாங்க குழம்பு செய்ய போகலாம். குழம்பு அரை கிலோ கருணாக்கிழங்கை பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ கரைச்சி வச்ச புளியில் நான் எடுத்து வச்சுக்க மசாலாவெல்லாம் போட்டு நல்லா கிண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுருங்க. சின்ன செம்பில் ஒரு செம்பு சேர்த்துக்காங்க. இப்போ சட்டியை, ஒன்று கனமான சட்டியை வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சோன்னா அதில் வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம், பெருஞ்சீரகம், வெந்தயம் மூணும் போட்டு வெடிக்க விடுங்க. வெடிக்க விட்டோன்னா சின்ன, இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதில் வந்து 100 கிராம் சின்ன வெங்காயம், 20 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகாய். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டு கொடுக்கும். பூண்டாக நல்லா வதங்கிடணும். வதங்கிட்டு நல்லா இருக்கும். நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கிட்டு 3 தக்காளியை போட்டு அதை நல்லா கிண்டி விடுங்க. அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு நான் உப்பு போடுறேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. இப்போ கூட்டி வச்ச குழம்பை தூக்கி அதில் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு ஒரு கலர் கிண்டி விட்டுட்டு கொதிக்கிற வரை மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நல்லா கொதிச்சு இந்த ஸ்டேஜில் கருணாக்கிழங்கு அதில் போட்டு கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு கிண்ணத்தில் ஒரு பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயும் பொடியை நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு தேவையான மசாலா மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு தேவையான போட்டு கிளறி எடுத்து வச்சுக்குவோம். முட்டை 2 முட்டையாக போட்டு செய்ய போகிறேன். இப்போ 2 முட்டைக்கு தேவையான வெங்காயம் போட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா முட்டையை உடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து 2 முட்டை நல்லா ஊற்றி நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஆயிடுச்சு. கொதிச்சு வச்சு நான் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போ குழம்பை, இப்போ முட்டைக்கு வந்து பனியாச்சட்டி அடுப்பில் வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை ஒவ்வொரு இதாக ஊற்றுங்க. இப்போ முட்டை இப்படி ஊற்றிடுங்க. இப்படி வெந்துச்சு. இப்போ ஸ்பூனை வச்சு அப்படியே திருப்பி போடுங்க. திருப்பி வெந்த பிறகு அதை தூக்கி குழம்புல போட்டுருங்க. இப்படி முட்டை எடுத்து குழம்புல போட்டுருங்க. இது மாதிரியே எல்லா முட்டையுமே அடித்து பொறிச்சு குழம்புல போட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லா முட்டையும் ரெடி ஆயிடுச்சு. இது பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவும் உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு எப்பவும் வேணும். ஃபார் வாட்சிங்.